Hi students, in the video la nama example 3.50 paakalam. Nishant 12 km durathirkana marathon ootathin vetriyalar aavar. Okay, so Nishant vandu marathon competition la participate pannirukan. Alla total la pathina 12 km avan odanum. Okay, avanga vandu kilometer fix panniruvaanga, and the kilometer cross panni odi varanum runners illaya participants. Appa total 12 kilometers fix pannirukanga, adha Nishant dhaan first vandirukan. Appa na enna artham, avan evlo distance travel pannirukan, 12 kilometer distance travel panni vandu first vandirukan. Avar manikku 12 kilometer seerana vegathil odi இலக்கினை ஒரு மணி நேரத்தில் அடைந்தார். ஸோ அவ்வளோ எவ்வளோ ஸ்பீடில் ஓடிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓடிருக்கான். டைம் எவ்வளோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர். அப்போது ஸ்பீடுங்கிறப்போ டைம் அண்டு டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தானே ஸ்பீடு. அப்போ 12 கிலோமீட்டரை 1 ஹவரில் ஓடிருக்கான். ஓகேவா? அப்போ எவ்வளோ ஸ்பீடில் ஓடி வந்திருக்கான்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடி வந்திருக்கான். சரியா? தென் அவரை தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயன், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முறையே 6 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் மற்றும் 2 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஓடி வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீடு வந்து இவனை விட கம்மி தான், இவன் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்திருக்கான். இவங்கெல்லாம் 6 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்னு அவங்க எபிலிட்டிக்கு ஏற்றாப்பில் ஸ்பீடில் ஓடி வந்திருக்காங்க. அவர்கள் அந்த தூரத்தை, அந்த 12 கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு வந்தவன் 2 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்கான், செகண்ட் வந்து 3 மணி நேரம் எடுத்திருக்கான், அடுத்து வந்தவன் 4 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்தவன் 6 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க டைம். ஓகேவா? வேகம் நேரம் வரைபடம் வரைந்து. ஸோ அவங்களே வேகம்னா ஸ்பீடு, நேரம்னா டைம். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சஸில் ஸ்பீடையும் ஒய் ஆக்சஸில் டைமையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இங்கே மினிட்ஸ் வந்து வரவே இல்லை, அதனால் டைரெக்டாகவே நம்ம அவர்ஸாக தான் எடுத்துக்க போகிறோம். வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது 2.4 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது ஸ்பீட். இந்த ஸ்பீடில் வேகத்தில் சென்ற கௌஷிங்கிறவன் 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்தானா அவன் எவ்வளோ டைம் எடுத்துக்குவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை மொதல் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்களே வந்து வேகம், நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது ஸ்பீட், டைம். ஸோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வருமா யூனிட். டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹவரில் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஹவர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நிஷாந்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகத்தில் ஓடி வந்திருக்கான்னா 12 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்தான்னு பார்த்தோமா, 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வந்திருக்கான். ஸோ அதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான். அடுத்து இங்கே வந்து ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா, கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் ஸ்பீடு தானே, இது வேகம் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 6, 4, 3, 2. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட டைமும் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் மற்றும் 6 மணி நேரம். இப்போது இந்த டேப்லர் காலத்தை வச்சு முதல் இது இன்டைரக்ட் வேரியேஷனாக டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்னு. இப்போ இங்கே 12, 6, 4, 3, 2 இது வந்து கம்மியாகுதா? இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 அதிகமாகுது. ஸோ அப்போ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், ரைட்டா? அப்போ எக்ஸ் வந்து கம்மியாகுது, ஒய்யோட மதிப்பு அதிகமாகுது. அப்போ வந்து இது என்ன வேரியேஷன்னா இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு, ரைட்டா? ஆஸ் எக்ஸ் டிக்ரீசஸ் ஒய் இன்க்ரீசஸ், இட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, எக்ஸ் குறைய ஒய் அதிகரிக்கிறது, எனவே இது ஒரு எதிர் மாறுபாடு ஆகும். ஸோ எதிர் மாறுபாடாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே, ரைட்டா? ஸோ எக்ஸுங்கிறது இங்கே 12 இன்ட்டு 1, அதுதானே கேயோட மதிப்பு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12 கண்டுபிடிச்சிட்டோம், மொதல் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2.4 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓடி வரும்போது யார் கௌஷிக் வந்து இவ்வளோ ஸ்பீடில் வரான். ஸோ அப்போ ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸு கொடுத்துருக்காங்க 2.4 அப்படின்னு. ஒய் என்னன்னு கேட்குறான், அவன் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து நம்ம ஒய்யில் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒய் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்ன, எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு கே, ரைட்டா? அப்போ எக்ஸுங்கிறது 2.4. ஸோ 2.4 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது 12. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12/2.4 வரும். இப்போ ஒன்று வந்து முழு நம்பராக இருக்குது, இன்னொன்று வந்து டெசிமலாக இருக்குது. அப்போ இது ரெண்டத்தையுமே நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்கா, அதனால 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்லேயும் பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் பண்ணணும்.
அப்போ 12 × 10 = 120 பை 2.4 × 10 = 24 வந்துடும். ஸோ 24 டேபிளில் 5 × 120 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 24 × 5 போட்டிங்கன்னா 120 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? 5 கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம கிராஃபில் தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் இங்கே கண்டுபிடிச்சிட்டு அங்கே கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் அச்சில் பாருங்கள், 12, 6, 4, 2 இந்த மாதிரி 1-1 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அதனால் ஒரு அலகுன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு. அதே போல் ஒய் ஆக்சஸ்லேயும் அதே மாதிரி 1-1 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அதனால் ஒய் அச்சிலையும் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம ஏற்கனவே நான் எழுதிட்டேன். இங்கே வந்து ஸ்பீட் இல்லைனா வேகம் எடுத்திருக்கேன் எக்ஸ் அச்சில், அந்த ஒய் அச்சில் வந்து நேரம் எடுத்திருக்கேன். ஸோ முதல் வந்து 12,1 இருக்கா? ஸோ 12 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து 12,1. அடுத்தது 6,2. ஸோ இது வந்து 6,2. ஓகே. அடுத்தது 4,3. ஸோ 4 இங்கே இருக்குது, 3 இங்கே. இது வந்து 4,3. அடுத்தது 3,4. ஸோ 3,4. தென் 2,6. ஸோ 2,6. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 2.4 கொடுத்துருக்காங்க, 5 நம்ம பிளாட் பண்ணணும், ரைட்டா? ஸோ 2.4னால் இங்கே 2 இருக்குது, 2.1, 2.2, 2.3, 2.4 இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து 2.4. அதாவது இந்த 5 கோடு டார்க் கோடுக்கு முன்னாடி லைன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த 2.4 5 சொல்கிறாங்களா? அப்போ இந்த 4வது லைனில் 5 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2.4 கரெக்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லைனை போட்டுருங்க எடுத்த உடனாவே. ஸோ 2.4 5. ஓகேவா? ஸோ 2.4 கொடுத்துரு, 5 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக மார்க் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து 2.4,5 இதை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரியா? ஆரோ மார்க்கு போட மறந்துடாதீங்க, ரெண்டுமே முக்கியம். சரி, இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? தட்ஸ் ஆல்.